மேலப்பாளையம் நேதாஜி ரோட்டில் மாட்டுச்சந்தை அருகில் ரோஜா ஸ்டீல் ட்ரேடர்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது. முதல் விற்பனையை உலமா சபை தலைவர் காஜா முகமது துவக்கி வைத்தார். இந்நிறுவனத்தின் முதல் கிளை சென்னை மண்ணடியில் செயல்பட்டு வருகிறது. இரண்டாவது நிறுவனமாக நெல்லையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு கட்டுமானத்திற்கு தேவையான ஜிபிஆர், டிஎம்டி மற்றும் JSW சிமெண்ட் கிடைக்கிறது. இரும்பு கம்பிகள் டிஎம்டி FE 500, டிஎம்டி FE 550, அனைத்து வகை கம்பெனி கம்பிகளும் இங்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு டாடா, ஜிபிஆர் ருத்ரா இரும்பு பைப்புகள், சதுர பைப்புகள், ரூஃபிங் சீட்டுகள், ஆஸ்பெட்டாஸ் சீட்டுகள் கிடைக்கும். JSW மற்றும் அனைத்து வகையான சிமெண்ட்டுகளும் கிடைக்கிறது. மேலும் வெல்டிங் பட்டறைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கு கிடைக்கிறது. திறப்பு விழாவில் தௌபா பள்ளி செயலாளர் மன்சூர், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கடையின் உரிமையாளர் சையது முகமது குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வாதி சலாம் சொல்லியிருந்தாங்க. நம்முடைய சோழர் அவர்கள் இன்றைக்கு ஊர்னுடைய அவுட்டரில் பெரிய எதிர்பார்ப்புகளோட ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அவர்கள் எல்லா நிலையிலும் வெற்றி அடைவதற்கு, அவர்களுடைய வியாபாரங்கள் எல்லா நிலையிலும் மேம்படுவதற்கு ஒரு ஒத்துழைப்பு வேணும் என்று கேட்டுக்கொண்டேன். ஸ்தாபனம் எல்லாவற்றையும் உயர்வதற்கு மேலப்பாளையம் சந்தை தெருவில் ரோஜா ஸ்டீல் என்ற நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் கான் பிரதர்ஸில் உரிமையாளரான சென்னை ரஃபீக் அவர்கள் இதன் நெறிய நண்பர். அவரோடு இணைந்து இந்த நிறுவனத்தின் நடவடிக்கை செய்யதோரும் நண்பராக இருப்பார். நண்பர்கள் அழைப்பு முறையை இந்த நிறுவன துவக்க விழாக்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த நிறுவனம் கடல் அலைகள் பொங்கி ஓயாத வளர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் வளர்ச்சி மேல் வளர்ச்சியாக வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வங்கள் மனித வள மேம்பாட்டிற்கும் அனைத்து நல்லறங்களுக்கும் பயன்படும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துகிறேன். வாழ்த்து கொண்டே இருப்பேன். எங்களால் இயன்ற அளவு இந்த நிறுவனம் வளர்வதற்கான ஒத்தாசையும் நாங்கள் தருவோம் என்று வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.